கலியுகத்தில் அனைவரும் துன்பப்படுவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் நமது பாவம்தான். அப்பேற்பட்ட பாவங்களை தொலைக்க நாம் சாஸ்திரத்தில் கூறிய கடினமான பிராயஷ்சித்தத்தை இந்த காலத்தில் செய்யலாது நம்மிதும் சக்தியோ இல்லை. அதற்கு ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத்பாதர் நமக்கு ஒரு உபாயத்தை, வேதவியாச பகவான் கூறிய உபாயத்தை கூறியுள்ளார். அதுதான் ஏகாதசி உபவாசம். இந்த ஏகாதசி மகிமையை ஆச்சாரியர் கிருஷ்ணாமிர்த மகாரணமயநகிர் கிரந்தத்தில் கூறியுள்ளார். ஏகாதசி உபவாசத்தை அனுஷ்டிப்பதால் அனைத்து பாவங்களும் விலகும். அதற்கு சமமான விரதம் மற்றொன்று இல்லை என்று புராணங்களின் மூலம் அறியலாம். ஏகாதசேந்திரியை பாபம் யத்கிருதம் பவதி பிரபோ ஏகாதசியுபவாசேன தத்சரவம் விலயம் ரஜே. 11 இந்திரியங்களினால் செய்த பாவங்கள் ஏகாதசி உபவாசத்தால் விலகும். அதேபோல் அஸ்வமேத சஹசிராணி வாஜபேய சதானிச்ச ஏகாதசியுபவாசஸ்ய கலாம் நாரஹந்தி ஷோடசீம். 1000 அஸ்வமேதையாகும், 100 வாஜபேய யஜ்ஞம் அனுஷ்டித்தால் கிடைக்கும் பலன் ஏகாதசி சமமாகாது. உலகில் இருக்கும் அனைத்து பாவங்களும் ஏகாதசி என்ற அன்னத்தில் இருக்கும். அதனால் அன்றைய தினம் போஜனம் பலகாரம் செய்யக்கூடாது. ந காஷி, ந கயா, கங்கா, ந ரேவா, நச்ச புஷ்கரம், நச்சாப்பி கௌரவம் க்ஷேத்திரம் துல்லியம் பூபஹரேர் தினாத். ஏகாதசி விரதம் காஷி, கயா, கங்கா, புஷ்கரம், நர்மதா, குருக்ஷேத்திர யாத்திரையை காட்டிலும் சிறந்தது. நாளை சனிக்கிழமை ஏகாதசி அனைவரும் சங்கல்பித்து உயிர உள்ளவரை விரதத்தை அனுஷ்டிக்க பெருமாள் அனுகிரகிக்க பிரார்த்தனை செய்யவும். ஏகாதசி உபவாசம் செய்து துவாதசி பாரணை செய்ய வேண்டும். பாரணைக்கும் மகத்துவம் உள்ளது. சனிக்கிழமை ஏகாதசி என்ற முதல் வரும் அனைத்து ஏகாதசி உபவாசம் செய்து பெருமாளின் அனுகிரகம் கிட்டி உபவாசம் செய்ய தேக ஆரோக்கியம் கிடைக்க எமது ஆராத்தியமான ஆராத்திய பெருமாளான ஸ்ரீ மூலராம திக்விஜயராம வேதவியாச திருவடி தாமரைகளில் பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீராம்.